ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கேஷன் இந்த முடிவில் எதை பற்றி பேச முடியும்னா, கிட்டத்தட்ட கேரளாவில் வந்துனா இப்போ ஒரு மிகப்பெரிய கேஸ் வந்துனா போயிட்டுருக்கு. அது என்னன்னு சொல்லிங்கன்னா, கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்து ஒரு கேஸ் வந்து தான் போயிட்டுருக்கு. அந்த ஒரு கேஸை பற்றி தான் மெயினாக இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது பெரிய கேஸுங்கிறதுனால கிட்டத்தட்ட இதில் ரெண்டு நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு நடிகை ஒரு நடிகர்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துமா போகிறதுக்கான காரணம் என்ன? அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யார் தான்டா அதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தீபாவளி படத்தில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி படத்தில் பார்த்துப்போ பாவனா அவர்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அந்த ஒரு ஆக்ட்ரஸாக. ஸோ அவர்களுக்கும் அண்டு மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கக்கூடிய திலீப் அவர்களுக்கும் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்குது கிட்டத்தட்ட 5 வருஷமாக. அப்படி என்ன தான்டா நினச்சின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2017 வந்து பார்த்தீங்கன்னா பாவனா அவர்கள் வந்துன்னா ஒரு காரில் தன்னோட சூட் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு, தன்னோட சொந்த ஊருக்கு வந்துனா போயிட்டுருக்கும்போது வந்துட்டுனா ஒரு மினி டிராவலர் வந்துட்டுனா வருது, கிட்டத்தட்ட டெம்போ டிராவலர் வருது. அதுலேருந்து வந்துட்டுனா ஒரு ரெண்டு பேர் இறங்கி வந்துட்டுனா திடீர்னு பாவனா அவர்களோட காரில் போயிடுறாங்க. ஏறி வந்துட்டுனா பாவனா அவர்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட தொல்லைகள் வந்துட்டுனா அவங்க வந்துட்டு தராங்க. யாருன்னு தெரியல, பட் எல்லாருமே வந்துட்டுனா ஃபேஸில் வந்துட்டுனா ஏகப்பட்ட மாஸ்க்கு அண்டு ஃபுல்லாகவே வந்துட்டுனா ஃபேஸை கவர் பண்ணியிருக்காங்க. ஏறும்போது தான் வந்துட்டுனா அவங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் தராங்க. அவங்க இறங்குறாங்க, மறுபடி கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு ரெண்டு பேர் யாருன்னு தெரியாதவங்கனா ஏறாங்க. அவங்களும் வந்துட்டு பாவனா அவர்களுக்கு வந்துட்டு தொல்லை தராங்க. அவங்களும் யாருன்னு பாவனர்களுக்கு தெரியல. ஏன்னு சொல்லிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டுனா எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க. அப்புறமேல தான் ஒரு நபர் வந்துட்டுனா ஏறாரு திடீர்னு, டிரைவர் தள்ளி விட்டு வந்துட்டுனா அவர் காரை ஓட்டுறாரு. திடீர்னு அவர் வந்துட்டுனா பின்னால் வராரு, அவரும் வந்துட்டுனா மாஸ்க் போட்டிருக்காரு. பட் பாவனா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிங்கன்னா, அந்த மாஸ்க் பிடிச்சி இழுக்கும்போது தான் தெரியுது கேரளாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி தெரியுது. அதாவது ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஆளுன்னு சொல்லி தெரியுது. அவர் பேர் வந்துட்டுனா புல்லட் சுனின்னு சொல்லி சொல்லப்படுது. பேசிக்காக அவங்க எல்லாருமே வந்துட்டுனா சுனி தான் கூப்பிடுவாங்க நம்ம கேரளாவில். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துன்னா சுனி அவர்களோட ஃபேஸ் அவர் வந்துட்டுனா பார்க்குறாங்க. பாவனா அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்துட்டுனா ஆகிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்துட்டுனா திடீர்னு வந்துட்டுனா பாவன அவர்கள் ஒரு வழியில் வந்துட்டுனா இறக்கி விட்டு வந்துட்டுனா வீட்டுக்கிட்டே ஒரு இடத்துல வந்துட்டுனா இறக்கி விட்டு வந்துட்டுனா போயிடுறாங்க. எல்லாருமே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுனா போயிடுறாங்க. பாவன அவர்கள் உடனே வந்துட்டுனா ஒரு ஜட்ஜி வீட்டுக்கு போய் வந்துட்டுனா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கொடுமை நடந்திருக்கு, இதை பற்றி தயவு செஞ்சு ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி மெயினாக வந்துட்டுனா சொல்கிறாங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுனி அவர்களை கூப்பிட்டு வந்துட்டுனா விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது வந்துட்டுனா சுனி அவர்களும் வந்துட்டுனா வாண்டடாகவே வந்துட்டுனா சரண்டர் ஆகிறாரு. ஆமாம், நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகும்போது வந்துட்டுனா இவரை தூக்கி வந்துட்டுனா கிட்டத்தட்ட ஜெயிலே வந்துட்டுனா போடுறாங்க. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணது இவர் தான் சொல்லிட்டு இவர் வந்துட்டுனா சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு மட்டும் போகாமல் பாவன அவர்கள் தொல்லை பண்ண அந்த வீடியோவை வந்துட்டுனா எடுத்து வச்சிருக்காரு. அந்த வீடியோ வச்சு வந்துட்டுனா பிளாக்மெயில் வந்துட்டுனா பிளாக்மெயில் பண்ணி வந்துட்டுனா அவங்க ஏகப்பட்ட டார்ச்சர் வந்துட்டுனா அனுபவிக்க வச்சிருக்காரு. இவரை சுனி அவர்களை தூக்கி வந்துட்டுனா ஜெயிலையும் போடுறாங்க. ஜெயிலில் போனதுக்கப்புறம் தான் சுனி அவர்கள் ஒரு விஷயத்தை நிறைய பேர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு பின்னால் ஏகப்பட்ட பெரிய ஆட்கள் இருக்காங்க. அதில் மெயினான ஒரு ஆள் வந்துட்டுனா ஒரு பேர் சொல்கிறாரு, பெரிய ஒரு நடிகரோட பேர் சொல்கிறாரு கேரளாவில். யாருமே ஜெயிலில் வந்துட்டு நம்பவே இல்லையாமா. பட் அதுக்கான கொஞ்சம் ப்ரூஃபை காட்டினதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டாங்களாமா, இதுக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னு தெரியுமா? ஸோ திலீப்புன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் தான் சொல்லிட்டு வந்துட்டு கேரளாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஆக்டர் அவர் திலீப்புங்கிறவர். ஸோ அவரோட பேர் சொன்னோடனே ஜெயிலில் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னது இவர் இப்படி பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு, ஏன் சொல்லிட்டுன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேருக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஆக்டர்னு சொல்லி சொல்லப்படுது. எல்லாருக்கும் வந்துட்டு தூக்கி வாரி போட்டுது, என்ன இவர் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. இதுக்கான பேக்ட்ராப் காரணம் என்னன்னு சொல்லிட்டுனா, கிட்டத்தட்ட 2013 வந்துட்டுனா ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு பழி வாங்குறதுனால தான் வந்துட்டுனா 2017 திலீப் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி 2013 என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டால், இப்போ ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக மலையாளத்தில் இருக்காங்க, அண்டு தமிழ்லேயே கூட வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டுனா கலக்கிட்டு இருக்காங்க. அந்த சொல்லும் யாரும் சொல்லி கேட்டினா மஞ்சு வாரியர். எல்லாரும் மஞ்சு வாரியர் சொன்னால் நிறைய பேர் தெரியாது. அசுரன் படத்தில் தனுஷ் அவர்களுக்கு வைஃபாக வந்திருப்பாங்க ஒருத்தர், கிட்டத்தட்ட லேடி கேரக்டரில். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மஞ்சுவாரியர் சொல்லி சொல்லப்படுற ஒரு ஆக்ட்ரஸ். அவங்களுக்கும் நம்ம திலீப் அவர்களுக்கு வந்துட்டுனா மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகிட்டு வந்துட்டுனா கொஞ்சம் லைஃப் வந்துட்டு நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் திலீப் அவர்களுக்கு அவங்க கூட மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு பொண்ணு மேலே, காவ்யா மாதவன் சொல்லி ஒரு பொண்ணு மேலே வந்துட்டுனா ஒரு லவ் வந்துட்டுனா ஏற்படுது. இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மஞ்சுவாரியத்தையும் மறைச்சு அந்த பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கார் திலீப் அவர்கள். இதை தான் பாவனா அவர்கள் வந்துட்டுனா கண்டுபிடிச்சு வந்துட்டுனா மஞ்சுவாரியத்தையும் வந்துட்டுனா போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா உன்னை மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டுன்னா காவ்யா மதன்கிற ஒரு பெண்ணோட வந்துட்டுனா ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரூஃபும் காட்டி வந்துனா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் அவர்கள் திலீப் அவர்களை வந்துட்டுனா டைவர்ஸும் பண்ணிடுறாங்க. ஃபைனலி வந்துட்டுனா நம்ம திலீப் அவர்கள் வந்துட்டுனா அந்த காவ்யா மதன்கிற அந்த ஒரு லேடியை வந்துட்டுனா மேரேஜும் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறமேல் தான் வந்துட்டுனா திலீப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம், என்னடா இது பண்ணது ஒரு சின்ன நடிகர், அப்போ பாவனா அவர்கள் வந்து கொஞ்சம் சின்ன ஆக்ட்ரஸ் தான், அதனால் வந்துட்டுனா தீப் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கோபம். ஏன் சொல்லிக்கிட்டா மஞ்சு வாரியர் அவர்களும் பாவனா அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டுனா இவளை எப்படியாவது பழி வாங்கணுங்கிற ஏகப்பட்ட எண்ணத்தினாலே வந்துட்டுனா கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு வந்துட்டுனா கிட்டத்தட்ட 2013 நடந்த ஒரு விஷயம், 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாவனா அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 2017 கடத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தொல்லையும் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ வந்துட்டுனா எடுத்திருக்காரு. இதில் திலீப் அவர்கள் இல்லைன்னு கூட பின்னால் இருந்து வந்து திலீப் அவர்கள் தான் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காருன்னு சொல்லி தெரிய வருது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம சுனி அவர்கள் ஜெயிலில் சொன்னதாக இருக்கட்டும், அண்டு ஏகப்பட்ட அவரோட ப்ரூஃப் எடுத்து பார்க்கும்போது, சுனி அவர்களோட ப்ரூஃப் எடுத்து பார்க்கும்போது வந்துட்டுனா
அதில் ஏகப்பட்ட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து திலீப் அவர்கள்ட்ட இருந்து தான் நடந்திருக்குன்னு சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறமே திலீப் அவர்களை கூப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட 85 days 85 நாள் வந்து ஜெயிலியும் வந்து நான் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் தான் என்னாகனு சொல்லிங்கன்னா, நம்ம திலீப் பெரிய ஆக்டருங்கிறனால கிட்டத்தட்ட கவர்மெண்டோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், அண்ட் வந்து அங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆட்களோட சப்போர்ட்டால் வந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் தேவையில்லாமல் ஜெயிலுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்னமும் கூட வந்து அதே தான் சொல்லி வந்து சமாளிச்சுட்டு இருக்காரு. பட் கேரளாவில் வந்துட்டுனா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டா, அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட பாவனா அவர்களுக்கு, அதாவது தொல்லை அனுபவித்த பாவனா அவர்களுக்கு யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல இது வரைக்கும். திலீப் அவர்களுக்கு தான் ஏகப்பட்ட சப்போர்ட் வந்து பண்ணிருக்காங்க. பாவனை ஏதோ சும்மா அப்போ சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ஏதோ பெரிய ஆக்டரை பழி வாங்கினோம்னாக்க நம்மளும் பெரிய ஆளாக இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, சும்மா சொல்லிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் வந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் பாவனா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மெயினாக என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுனா, ஆமாங்க இவன் திலீப் அவர்கள் பண்ணியிருப்பாருங்க. ஏன்னு சொல்லிக்கிட்டா கிட்டத்தட்ட 2013 பாவனா அவர்கள் வந்துலாம் இந்த மாதிரி மஞ்சு வாரியருக்கும் திலீப் அவர்களுக்கும் டைவர்ஸ் ஆகிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தாங்க. அதனாலேயே திலீப் அவர்கள் இது மெயினாக வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. பட் இன்னமும் கூட திலீப் அவர்களை அப்போ யார் யாரெல்லாம் வந்து எதிராக பேசுகிறாங்களோ, பெரிய பெரிய ஆட்கள் சினிமாவில் பெரிய பெரிய ஆட்கள் யார் இல்லை திலீப்புக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டு திலீப் அவர்களோட படத்துலேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்ததானே நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குற அளவுக்கு மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக திலீப் அவர்கள் மேலே தப்பா இல்லை பாவனா அவர்கள் சும்மா சொல்லிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ பாவனா அவர்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்காங்க. அவங்க வேறு ஒரு ஆட்கள் வேறு ஒரு நபர் கூட வந்து மேரேஜ் ஆகி நல்லா தான் இருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், திலீப் அவர்கள் மேலே தப்பா அண்டு பாவனா அவர்கள் மேலே தப்பா? பாவனா அவர்கள் சும்மா ஏதோ ஒரு கதையை விட்டுட்டுருக்காங்களா, அண்டு திலீப் அவர்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏகப்பட்டது இருக்குங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.